கட்ட போறோம் நாங்க இங்க அசலே கூத்து கூச்சலோட இன்னும் கொஞ்சம் விசில ஏத்து நீ விசில ஏத்து அங்க வரும் சிரிப்பு வரும் மனச மாத்து அரண்டு நில்லு நாங்க நீலந்திரைய கூட்டம் அந்த கால குத்துல ஆமா ஐயாவுக்கு ராஜ பாட்ட வேஷம் சென்றவரே சிம்மாசனா கண்டவரே சாராயா
தானே. என்னடா சொல்ற பாத்தீங்களா பண வாடகை வருது. ஆமாண்டா. வணக்கம்மா என்ன வேணும்? ஐயா என் சம்பந்த கிட்ட ஒரு நிலம் இருக்கு, அது சீதனமா கிட்ட தர மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் பேசி வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சீதனமா? ஓ வரதட்சணையா? ஏமா வரதட்சணை வாங்குறது தப்பு, கொடுக்கறது தப்புன்னு 1961 சட்டம் இருந்துச்சு, தெரியாது உங்களுக்கு. எனக்கு அந்த நிலத்தை வித்தா அவ்வளவு பணம் வரப்போகுது, எல்லாத்தையும் நானே வச்சுக்க போறேன். முடிச்சு விடுங்க, அதெல்லாம் பார்த்து பண்ணிடலாம். அப்படிங்கிற சரி நாளைக்கு ஒரு சம்பந்தி கூட்டுவான், நான் பேசிக்கிறேன். சரிங்கய்யா. ஒருவேளை இங்க
தப்பா நடிச்சீங்க. சோறு போட்டு நடத்த கேவலம் பணத்துக்காக கூறு போட்டு கொடுத்ததாலோ அந்த பணம் வந்து என் பசியை நான் தீர்த்துக்க முடியல. நான் பண்ண பாவத்துலாம் பாருக்கிறமா, என் நிலத்துல கொஞ்சம் உங்க பேர்ல எழுதி வைக்கலாம்னு இருக்கமா. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் விவசாய மனசு என்னைக்குமே சுயநலமா யோசிக்காது. ஊருக்கே சோறு போற விவசாயி உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனாமா? ரொம்ப நன்றி சாமி, நீங்க நல்லா இருக்கணும். என்னண்ணா பசி இப்படி நிலவரது மத்தமா என்ன? என்னண்ணா பசி வந்தா பத்தும் மறந்து போன சும்மாவா சொல்லிக்கிறாங்க? என்னதான் ஒருத்தன் பணம் காசு இருந்தாலும் அந்த பணத்தை அவனால திங்கவே முடியாது. இதோட மட்டும் விக்கல, பசின்னு வர பாமர மக்களுக்கு இலவசமா உணவகம் கட்டி கொடுத்துக்கிறாரு. அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை அப்படியே செலவழிச்சு ஏரி குளம் தூருவாரி இருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, மருத்துவமனை அப்படி இப்படின்னு நிறைய பண்ணிக்கிறாரா? சரிண்ணா அது என்ன பண்ணாவா? ஒரு நிலைக்கு நீங்க போறோம்.